பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பாவம் பாட்டி. சரி, நான் போயிட்டு வந்துறேன். அஞ்சலி, எங்க போற? ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். வரேன். ஏய் 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 ஏய், நீ தான் ஆபீஸ்க்கு லீவ் போட்டேன்னு சொன்னல்ல, அப்புறம் என்ன? ஆபீஸ்க்கு போறேன், ஆபீஸ்க்கு போறேன்னு. இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கா? ஒரு 1 ஹவர்ல வந்துருவேன். ஏய் அஞ்சலி, ஏய் போயிட்டு சீக்கிரம் வந்துரு. குட் மார்னிங். ஏன் ரெண்டு பேரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? நம்ம ஆபீஸ்ல என்னெல்லாம் நடக்க கூடாதோ அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அஞ்சலி. அப்படி என்னாச்சு? புரியல. அது வந்து நான் சொல்றேன். சர்ப்ரைஸ் எல்லாம் சம்பந்தப்பட்டவங்க சொன்னாதான் கிக்கா இருக்கும். இனிமே நான் தான் உங்க டீம் லீடர். அதனால இனி நான் சொல்றபடிதான் எல்லாரும் நடக்கணும். என்ன அஞ்சலி பாப்பா, அப்படியே பாத்துட்டு இருக்க? ஒரு டீம் லீடர் வந்திருக்கேன், விஷ் கூட பண்ண மாட்டியா? இத நீ எதிர்பார்க்கல? இனிமே இப்படிதான், உன்னோட எல்லா விஷயத்திலையும் நான் குறுக்க வந்து நிப்பேன். ஏன்னா நீ என் லைஃப தட்டி பறிச்சவ, அதனால அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுற மாட்டேன். நீ என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சு தூக்கிட்டு போன என்னோட லைஃப திரும்ப கொடுக்கற வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில நான் உனக்கு ட்ரபிள் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். இதெல்லாம் வெறும் டீசர் தான், இனிமேதான் மெயின் பிக்சரே இருக்கு. அதெல்லாம் நீ தாங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எதுக்கு உனக்கு ரிஸ்க்? இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல. விக்கியை என்கிட்ட கொடுத்துட்டு இதுவரைக்கும் நீ பண்ண தப்புக்கு என் கால விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிடு. பாவம் பொழிச்சு போன உன்னை விட்டுருவேன். அத விட்டுட்டு அதெல்லாம் முடியாதுன்னு நீ திரும்ப திமிரத்தனை காட்டிட்டு இருந்தனா, மரண தண்டனை கைதி மாதிரி கடைசி வரைக்கும் நீ அணு அணுவாதான் சாகணும். அதுதான் உன் விருப்பம்னா தாராளமா நீ அதை அனுபவிக்க. ஏய், இப்படி தடிமாடு மாதிரி நிக்கிறதுக்கு ஒண்ணும் கம்பெனில உங்களுக்கு சம்பளம் தரல. இன்னைக்குள்ள அந்த ப்ராஜெக்ட முடிச்சு ஆகணும். போய் உங்க வேலையை பாருங்க. அப்புறம் ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எந்த காரணத்துக்காகவும் லீவு கேட்டு யாரும் என்கிட்ட வரக்கூடாது. ஆல்ரெடி நான் 9 நாள் ஃபங்க்ஷனுக்காக லீவ் கேட்டிருந்தேன். அதெல்லாம் கேன்சல் பண்ணி 9 மணி நேரம் ஆச்சு. எதுவா இருந்தாலும் வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போ. அவ உன்னை பழி வாங்கணும்ன்றதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? அது எனக்கு நல்லா தெரியுது. அவ என்ன பண்ணாலும் என்ன ஒண்ணு பண்ண முடியாது. வாங்க, நம்ம வர்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்க எல்லாரும் உங்க வேலையை பாருங்க.